ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்தது டாக்ஸ் பேசிக் சேனல். என்னப்பா பயங்கரமான இன்ட்ரோ வீடியோலாம் பார்த்துட்டு இது நம்ம டாக்ஸ் பேசிக் சேனல் தானான்ட்டு நீங்களே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆக்சுவலா இந்த இன்ட்ரோ வீடியோவை என் ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தான். 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த இன்ட்ரோ வீடியோ எனக்கு சென்ட் பண்ணிட்டு உன் சேனல் வீடியோஸ்ல போடுறான்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனா நான் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே தான்டா போடுவேன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி நம்ம சேனல் போன வாரமே 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த இன்ட்ரோ வீடியோவை இன்னைக்கு வீடியோல ரிலீஸ் பண்ணிருக்கேன். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே Q&A வீடியோ போடுறேன், ரூம் டூர் வீடியோ போடுறேன்னு சொல்லி இருந்தேன். அதனாலதான் இந்த Q&A வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன். ரூம் டூர் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க நண்பா. Q&A வீடியோக்காக க்வெஸ்சன்ஸ் யூடியூப்ல கேட்டேன், இன்ஸ்டாகிராம்ல கேட்டேன், வாட்ஸ்அப்ல கேட்டேன், இது மூணுத்துல இருந்து நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் வந்தது. அதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண, 25 க்வெஸ்சன்ஸ்க்கு தான் நான் இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறேன். சரி நண்பா, நம்ம தொணத்தொணன்னு பேசாம சட்டு போட்டுன்னு இந்த 25 க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். மீன்ஸ் ஃபார் 21st சென்ச்சுரின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது ப்ரோன்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து 21 ஆகுது ப்ரோ. அடுத்து அருண் யூனிக்ன்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, உங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, நீங்களும் தன்ராஜ் அண்ணனும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு கேட்டிருக்காரு. நானும் தன்ராஜும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். அடுத்து லவ் மை தமிழ்ன்றவர் லைனா வரிசையா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து உங்க ஃபேவரட் இந்தியன் ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்டிருக்காரு. என்னோட ஃபேவரட் இந்தியன் ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மேம் ப்ரோ. செகண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க எப்ப கமிட் ஆவீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன் ப்ரோ நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, நான் எப்பவுமே சிங்கிளாவே இருந்துக்கிறேன். தேர்ட் க்வெஸ்சன் வந்து உங்க ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிருக்காரு. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் என்னோட ஃபேவரட் ஃபுட் பிரியாணி தான் ப்ரோ. 3க்கு அப்புறம் நம்பர் 4 போடாம நம்பர் 5 போட்டிருக்காரு. ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து உங்க ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல எல்லாமே பிடிக்கும் ப்ரோ, எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆனா ஸ்நாக்ஸ்ல எனக்கு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து அம்மா செல்லமா அப்பா செல்லமான்னு கேட்டிருக்காரு. என்னைக்குமே அம்மா செல்லம் தான் ப்ரோ. அடுத்து இச்மி ஹரிஷ்ன்றவரு 2 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் யுவர் மதர் நேம் ப்ரோ கேட்டிருக்காரு. என்னோட மதர் நேம் லட்சுமி ப்ரோ. செகண்ட் க்வெஸ்சன் வந்து தன்ராஜ் அண்ணன் உங்க கூட பிறந்த தம்பி கேட்டிருக்காரு. முன்னாலே சொன்ன மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர்ஸோ கசின்ஸோ இல்ல. அடுத்து ஸ்ரீராம்பியு நாட் நாட் சவன் என்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. உங்க பேரும் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, தலை அக்னி தமிழுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டை வந்திருக்கான்னு கேட்டிருக்காரு. ப்ராபப்ளி எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததில்லை. ஆனா அப்பப்ப வீடியோ எடுக்கும் போதும் சரி, எடிட் பண்ணும் போதும் சரி, கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆவா, மத்தபடி எங்களுக்குள்ள பெருசா அந்த சண்டையும் வந்ததில்லை. ஆஷிக் MTT ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம் ப்ரோ கேட்டிருக்காரு. என்னோட ஃபுல் நேம் அசோக் குமார் ப்ரோ, எல்லாரும் ஷார்ட்டா அசோக் அசோக்னு கூப்பிடுவாங்க. அடுத்து ரேசர் கேமிங் தமிழ்நாடு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. ப்ரோ இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, இப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ப்ரோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்லைட் ஷோ தான் போட்டேன், ஃபேஸ் காமிச்சு பேசலாம், அதனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனா நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட ஆரம்பிச்ச போது எனக்கு லைட்டா பிரஷர் இருந்தது. அப்ப பண்ண வீடியோஸையும் இப்ப பண்ண வீடியோஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட வீடியோவை பெஸ்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல இதை விட பெட்டரா கண்டிப்பா கொடுப்பேன். அடுத்து ஆஷர் நாட் நாட் சவன் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. உங்க நேமும் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, ஹவு டு யூ கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் த யூடியூப் சேனல் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை ப்ரோ. எங்க செட்டிலே ஃபர்ஸ்ட் தன்ராஜ் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். நான் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ட்ரோல் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால ட்ரோல் வீடியோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ட்ரோல் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடாது, யூனிக்கான கண்டென்ட்ல தான் வீடியோ மேக் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு சேனல் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து தேவேஷ் சுரேஷ் என்ற கேட்டிருக்காரு, நீங்க வெர்ஜினா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் கமிட் ஆகவே வர்க்கு இல்ல, இதுல வெர்ஜினா இல்லையான்னு வேற கேக்குறீங்க. நான் என்ன சொல்றது, இதோட இன்ஸ்டாகிராம்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம யூடியூப்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். அமேசிங் ஆன்சர்ன்றவரும் லைனா 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காரு. க்வெஸ்சன்ஸ் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ன்னு கேட்டிருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அதனால ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்ல வேணாம்னு இருக்கு. அடுத்து என் ஃபேமிலி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலில மொத்தம் 4 பேர், அப்பா அம்மா நானும் தங்கச்சி, மொத்தம் 4 பேர், அவ்வளவுதான் ப்ரோ. செகண்ட் க்வெஸ்சன் வந்து உங்க ஃபேவரட் வில்லன் யாருன்னு கேட்டிருக்காரு. என்னோட ஃபேவரட் வில்லன் வந்து செல்லம், ஐ லவ் யூ செல்லம்னு சொல்லுவாரு, நம்ம பிரகாஷ் ராஜ் சார் தான். தேர்ட் க்வெஸ்சன் வந்து நீங்க பிக் பாஸ் சீசன் 4 பாப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. ஏன் ப்ரோ இந்த கேள்வி, பிக் பாஸ்ல ரம்யா பாண்டியன் இருக்காங்க, சிவானி இருக்காங்க, கேப்ரியல் இருக்காங்க, இதுக்கு மேல நான் பிக் பாஸ் பார்க்காம இருப்பேனா? அடுத்து கூயி சிவர் ஃபேவரட் பர்சன் இந்த ஹவுஸ்னு கேட்டிருக்காரு. பிக் பாஸ்ல எனக்கு ஆரி சார ரொம்ப பிடிக்கும். ஓமை சமையல்ன்றவரு வாட் இஸ் யுவர் மதர் நேம்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. என்னோட மதர் நேமுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன் ப்ரோ. டெக்னிக்கல் தமிழ்ன்றவரு நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? Q&A வீடியோல ப்ளீஸ் ப்ரோமோட் மை சேனல்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல ப்ரோ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இப்பதான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அப்புறம் உங்க சேனல்ல நீங்க ப்ரோமோட் பண்ண சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா பண்றேன் ப்ரோ. அதுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டன் மூலமா நம்ம சேனலுக்கு நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்ல ப்ரோமோட் பண்ணுவேன். அடுத்து தர்ஷன் என்றவர் உங்க 10th மார்க் எவ்வளவு ப்ரோன்னு கேட்டிருக்காரு. என்னோட 10th மார்க் 477 ப்ரோ. அபிஜித் என்றவர் யூ ஷுட் ஆட் திஸ் க்வெஸ்சன் ப்ளீஸ், கண்டிப்பா ஆட் பண்றேன் ப்ரோ. வாட் யூ திங்க் இஸ் ஹாப்பினஸ் கேட்டிருக்காரு. என்னோட ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா, இது எனக்கு ஹாப்பினஸ். நான் தொடர்ந்து போற வீடியோக்கு நீங்க ரெகுலரா கமெண்ட்ஸ் பண்றீங்களா, அதை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் மலேசியா ஸ்ரீலங்கால இருந்து
எல்லாம் என் வீடியோ பார்க்குறேன்னு கமெண்ட் பண்றீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பினஸ். ஆல் இன் ஒன் டேக் யூகேன்றவர் ஹவ் யூ கெட் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டோட கண்டினியூஸா வாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம ரீச் பண்ணலாம். ஹவு டு டேக்ன்றவர் வாட் இஸ் யுவர் இன்கம் அண்ட் ஏஜ்னு கேட்டிருக்காரு. ஏஜ்க்கான ஆன்சரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ப்ரோ. யூடியூப் இன்கம் பத்தி உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்குது, எனக்கு போன மாசம் தான் யூடியூப் மானிட்டைசேஷனே எனபிளாச்சு. எஸ்டிமேட்டட் ரெவன்யூ $100 இருந்தா தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எனக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆகி ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, ஆனா எஸ்டிமேட்டட் ரெவன்யூ $100 ரீச் ஆகல. அது ரீச் ஆன உடனே மை ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம்னு கண்டிப்பா வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து மாரி முருகன், உங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. இவர் வந்து அண்ணா யுவர் ஃபேமிலினு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. என்னோட ஃபேமிலி பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ப்ரோ. டேக் கல்வின்றவர் வாட் கேம்ஸ் யூ பிளேட் இன் போர்ட் டைம்ஸ்னு கேட்டிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு எந்த கேமும் விளையாடுனது இல்ல ப்ரோ. இன்ஃபேக்ட் நான் அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி கூட பார்த்தது இல்ல. அதனால என் போன்ல பாத்தீங்கன்னா கேம்ஸ் ஆப்ஸே இருக்காது. குவாரண்டைன்ல டைம் பாஸ்க்காக என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கூட லூடோ கேம் விளையாடுறாங்க, ஆனா அதையும் இப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து சுரேஷ் குமார் என்றவர் டு யூ லவ் சம்மன் சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. ப்ரோ நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்னைக்குமே சிங்கிளாவே இருந்துக்கிறேன். ரஞ்சித் ரஞ்சித் என்றவர் வாட் போன் ஆர் யூ யூசிங், டோன்ட் ஸ்கிப் திஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. நான் வந்து சாம்சங் J7 மேக்ஸ் தான் ப்ரோ யூஸ் பண்றேன். வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி எடிட் பண்றதுக்கும் சரி நான் எல்லாத்துக்கும் இந்த ஒரே போன் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அடுத்து பிரின்ஸ் ராஜன் பிரவீன் என்றவர் ஹவ் டு பிகம் ஏ யூடியூபர் கேட்டிருக்காரு. யூடியூப்ல நீங்க வீடியோ போட்டாலே யூடியூபர் தான் ப்ரோ. அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. வியூஸ் வருதோ வரலையோ கண்டினியூஸா வீடியோ போற எல்லாருமே யூடியூபர் தான். தாமஸ் ஜேரேஜ் வந்து வாட் பர்பஸ் யூ ஸ்டார்ட் அட் த யூடியூப் சேனல்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே யூடியூப் சேனல் ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். பர்பஸ்ல எது இல்லைங்க, நான் தன்ராஜ் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் நான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல யூடியூப்ல இருந்து காசு வரும்ன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. காசு சம்பாதிக்கலனாலும் உங்க அன்பை சம்பாதிச்சிருக்கேன், அதுவே எனக்கு போது நண்பா. இந்த க்வெஸ்சனோட யூடியூப்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வாட்ஸ்அப்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்டது என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருக்கானா, எனக்கு ஒரு டவுட், நீ லவ் பண்றியா இல்லன்னு கேட்டிருக்கான். எல்லாருக்கும் இதே டவுட் தான் போல. நான் சிங்கிள் சிங்கிள் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லியே எனக்கு வாய் வலிச்சிருச்சு நண்பா. அடுத்த ஃப்ரெண்ட் வந்து ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்னு கேட்டிருக்கான். எனக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி கான் சார், இவங்க மூணு பேருமே ரொம்ப பிடிக்கும். கடைசி என் ஃப்ரெண்டு சார் நீங்க ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமா யூடியூபா இல்ல போத்தான்னு கேட்டிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் போத்தன்னு தான் சொல்லுவேன். ஆனா ரெண்டுக்கும் என்னால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும், அப்போ பாப்போம். ஓகே நண்பா, நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் ஜெனினா ஆன்சர் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். இதை தவிர வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும், அது மூலமா ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.